இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே வாழ்த்துக்கள். 91:11 உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், எனக்கு உதவி செய்யும்படியாக, என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றும்படியாக, சரியான நேரத்தில் என்னை வழிநடத்தும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதெல்லாம் செய்வார். நியூ ஜெர்சியில் போதை மருந்து கடத்துகிற ஒரு கும்பலை கண்டுபிடிக்கிற பொறுப்பில் இருந்த அதிகாரிகளின் குழுவில் ஒரு ரெண்டு பேர் ஒரு நாள் அவர்கள் இருக்கிற இடம் அறிந்து அந்த தகவலின் அடிப்படையில் அந்த தலைவனையும் அவனோடு இருந்த கூட்டாளிகளையும் பிடிப்பதற்காக காத்திருந்தார்கள். அவங்க தான் மிக நெருக்கமாக இருக்கிறாங்க, மற்றவங்களாம் சற்று அப்புறத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான நேரம், கடினமான ஒரு சூழ்நிலை, என்ன சம்பவம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த நபர்கள் அத்தனை பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்க போகிற அந்த நேரத்திற்கு முன்பாக அந்த இரண்டு அதிகாரிகளும் கரங்களை கோர்த்து கொண்டு, கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும், இவர்களை நாங்கள் கைது செய்வதற்கு நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று ஜெபித்து அவர்கள் கடந்து சென்றார். அவங்க உள்ளே போன உடனே அசையாமல் அப்படியே நில்லுங்க, அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவர்கள் அத்தனை பேர் அசையாமல் நிற்க, இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் மற்றவர்கள் வந்து அவங்கள கைது பண்ணிட்டான். இப்போ அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த வேனில் இந்த காவல் அதிகாரிகள் எல்லாம் பேசுகிறாங்க, எப்படி நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ எளிதாக இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? நாங்கள் அவங்கள அசையாமல் இருங்கன்னு மட்டும்தான் சொன்னோம், அவங்க எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்தாங்க, முடிச்சிட்டோம், அவங்கள கைது பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த தலைவன் இதை கேட்டுகிட்டே இருந்து அவர் அசையாமல் இருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நாங்கள் அசையாமல் இருந்து அவங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன முட்டாள்களா? இல்லை, ஆயுதம் தரித்தவர்களாய், காவல் சீருடை அணிந்தவர்களாய் நிறைய பேர் எங்களுக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ஆகவே இனி எங்களால் தப்ப முடியாது என்பதை அறிந்து தான் நாங்கள் சரணடைந்தோன்னு சொன்னோம். ஆனால் போனது ரெண்டே பேர் தான். ஆனால் அந்த மனிதனுடைய கண்களுக்கு ஏராளமானோர் சீருடையோடு அவர்களை பின்னாடி தொடர்வது தெரிந்தவனே தான் அவன் ஸ்டன் ஆகிட்டேன்னு சொன்னான். அந்த சீருடை அணிந்தவர்களாய் உள்ளே வந்தது யார்? அப்போ கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பினதினால் அவனுக்கு தெரிந்தது தான் அந்த காட்சி. ஆனால் உண்மையிலே வேறு யாரும் உள்ளே போகலை. பாருங்கள், அன்றைக்கி அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு மாத்திரமல்ல, இவர்கள் தங்களுடைய வேலைகளை வெற்றிகரமாய் செய்து முடிக்கவும் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டதினால தான் அந்த சம்பவம் நடந்தது. இதெல்லாம் ஒரு உண்மை சம்பவம், நடந்த ஒரு நிகழ்வு. தேவ பிள்ளைகளை, உங்கள் லைஃப்லேயும் ஆண்டவர் இதை போல காரியங்களை இன்றைக்கு செய்வார். நீங்கள் செய்ய முடியாத காரியங்களை எளிதாய் செய்து முடிக்க ஆண்டவர் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற, உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதிலிருந்துலாம் நீங்கள் பாதுகாக்கப்பட, காப்பாற்றப்பட கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே இன்னைக்கு இதெல்லாம் விசுவாசிங்க, இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை எனக்காக நீர் கட்டளையிடும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால், எசேக்கியா ராஜாவுக்காக ஒரு தூதன் அனுப்பப்பட்டது போல நிச்சயமாய் அனுப்பப்படுவான். எலிசாவை காக்கும்படியாக தூதர்களின் சேனை அனுப்பப்பட்டது போல உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களின் சேனையை அனுப்புவார். பரலோக தேவனே, எங்களுக்காக உம்முடைய தூதர்களுக்கு நீர் இன்று கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.